நாங்க 1978ல எங்களுடைய படிப்பை முடிச்சதும் 1980ல முதல் முறையாக கிளினிக்கை தொடங்கணும். நம்ம உலகத்துக்கு பெரிய நன்மை செய்ய போறோம், டாக்டர் ஆயிட்டோம், இனிமே நமக்கு மனசளவில் திருப்தியும் ஆன்மீக திருப்தியும் கிடைக்க போகுது என்ற எண்ணத்தோடு நாங்கள் வந்து தொழில் தொடங்கணும். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம், எந்த ஒரு நோயாளியும் இந்த ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுங்கிறத தீர்மானமாக உணர முடிஞ்சது. ஏன் அப்படின்னு சொல்லப்போனால், எந்த ஒரு மருந்துமே கொடுக்கும்போது ஒரு நோயாளிக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுமே தவிர அவங்களுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்தக்கூடாது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், அதாவது நவீன மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிப்போக்ரட்டிஸ், அவருடைய அறிவுரை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நோயாளிக்கும் நீங்க அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அதை விட நீங்க அவங்களுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தி விட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூழலை எடுத்துக்கிட்ட பிறகுதான் நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய தாழ்மையான அறிவுரை. அதையே நாங்க சூழலையாக எடுத்துக்கொண்ட பிறகுதான் நாங்க ஒவ்வொருவரும் மருத்துவத்துறையில் ஈடுபடணும். இந்த மாதிரி நிலைமையில வந்து 2 வருஷமா வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மருந்தை கொடுத்தாலும் ஒரு நோயினுடைய தன்மையை களையாம அதுக்கு முன்னாலே அதனுடைய கஷ்டங்கள் மேற்கொண்டு அதிகமாகுது. இது மனசுக்கு பிடிக்கல. ஒரு நோயிலேருந்து விடுபடும் போது அவர் குணமாகிறாரா இல்லையா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு வைத்தியம் ஆரம்பிக்கும் போது நோய் ஒரு வலி இருக்குது, அந்த வலி குணமாகும் போது அவருடைய உடல் நலம் நல்லபடியாக முன்னேறிட்டு வரணும், உடல் தெம்பு நல்லா இருக்கணும், பசி எடுக்கணும், தூக்கம் வரணும், வேலைகள் செய்ய முடியணும். இதில் எந்தவித அனுகூலமும் நடக்கிறது இல்லை நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது. உதாரணமாக டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அந்த டைஃபாய்டு ஃபீவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 7 நாள் ஆகிடும். மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நோயாளிடைய உடல் நலம் மேற்கொண்டு மோசமாகுது, வீக்காக போகுது. இதை ஃபாலோ பண்ணி ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு ரிகவரி ஆகுது. இதெல்லாம் எந்த விதத்துலையும் வந்து ஒரு நோயுடைய தன்மை குறைஞ்சதை காட்டுறதில்ல. ஏன் சார், நோய் குறையும் போது அதுக்கு ஈக்குவலாக அந்த சமயமே உங்களுக்கு வந்து உடம்பு நல்லாகிட்டு வரணும். டைஃபாய்டு ஃபீவர் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அது குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபீவர் குறைஞ்சதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள்னு சொல்லிட்டு கன்வேலசன்ட் பீரியட் தனியாக வந்து தன்னோட உடம்பு டெவலப் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும்போது இதை விட ஒரு நல்ல வைத்தியம் இருக்காதான்னு யோசிக்கும் போது தான் எங்களுக்கு அக்குபங்க்சர் வைத்தியம் தெரிய வந்தது. ஒரு ஆக்சிடெண்ட்டாக இதில் இவ்வளவு நல்ல அனுகூலங்கள் இருக்கும்போது நம்ம இந்த வைத்தியம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மனசில் எடுத்துக்கிட்டு ஓவர் நைட்டில் க்ளோஸ் பண்ணணும், போதும் இனிமே அலோபதி வைத்தியம் பண்ணக்கூடாது. ரொம்ப கை தேர்ந்த டாக்டர்கள், நல்ல கைராசிக்கார டாக்டர்கள் பேர் இருந்தது, நல்ல முறையில் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரே நாளில் அந்த இதை மூடின உடனே கிளினிக்கை மூடிட்டு நாங்கள் வந்து அக்குபங்க்சர் ஆரம்பித்தோம். இந்த அக்குபங்க்சருக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச பேஷண்ட்ஸ் 2 வருஷம் உதவி செஞ்சுருக்காங்க. எங்களுடைய அவ்வளோ பேஷண்ட்ஸும் நாங்கள் புதுமையான வைத்தியம் பண்ண போகிறோம், மாத்திரை மருந்து கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்களா ஒத்துழைப்புங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒத்துழைச்சாங்க. அவங்க எங்களுடைய முழு நேரத்தையும் 24 மணி நேரத்தையும் அக்குபங்க்சர் கற்றுக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் 24 ஹவர்ஸ் டே அண்ட் நைட் பார்க்காம அக்குபங்க்சர் கற்றுட்டதுக்கு அப்புறம்தான் நாங்கள் தொழிலே இறங்கணும். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு காரணம், எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல எப்படி நாங்கள் அக்குபங்க்சரில் இவ்வளோ நிபுணத்துவம் பெற்றோன்னு சொன்னால் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் மக்கள் நலன் மேலே இருக்கிற அக்கறையும் விடாத முயற்சியும் தான். இதுக்காக ஒரு பட்டப்படிப்பு தேவையில்லை, நீங்கள் எங்கேயும் போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் நடன் உடல் நலத்தின் மீது அக்கறை இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைதேர்ந்த அக்குபங்க்சர் நிபுணர்களும் ஆகலாம்.
இன்னைக்கு நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு போற ஆரம்பிக்கிற பாடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைய உடல் நலத்தோட நீங்க துவங்குங்க. எந்த விதமான கஷ்டங்களோ எந்த விதமான உடல்நல குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே வைத்தியம் செய்துக்கிற முடியும். இது சீனாவில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 5000 வருஷமா. அவங்க வந்து பேர்ஃபுட் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களும் இந்த அக்குபங்கச்சர் முறையை கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு காலமும் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்திலே எடுத்துக்கிட்டா கூட கண்ணாடி போடாத, அதிகமாக கண்ணாடி அணியாத மக்கள் யாருன்னு சொன்னால் சீனாவில் உள்ள மக்கள் தான். இதுக்கு காரணம் அவங்களுடைய உடல்நலம் அவ்வளோ நல்லா இருந்திருக்குது. சீனாவில் உள்ள ஒரு சேயிங், எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கண் பவர் நல்லா இருக்குதுன்னு சொன்னால், பகலில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்கணும், அந்த அளவுக்கு உங்களுடைய கண் பார்வை நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை உலகத்தில் யாரும் கேட்டது கிடையாது. இதுக்கு காரணம் அவ்வளவு உடல் நலத்தோட அவ்வளவு திடகாத்திரமாக அவ்வளவு செவ்வையாக அவங்களால திங்க் பண்ண முடியுது, முடியாததையும் முடியும் நம்ப வைக்குது. இந்த மாதிரி ஒரு உடல் நலம் நம்ம பேணும்போது நம்முடைய அறிவு ஒளி வீசும், நம்முடைய மனநலம் நல்லா இருக்கும். நம்ம நாட்டை பிடிச்சிருக்கிற இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பொறாமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பகைமையும் நீங்கி நம்ம மனசும் நம்ம உடலும் நம்ம நாடும் நல்ல நிலை இருக்கணும்னு சொன்னால் இந்த அக்குபங்க்சரை தவிர வேற எந்த உபகரணம் உங்களுக்கு உதவி செய்யாது. இதை விட ஒரு நல்ல வைத்தியம் இருக்காது. நாம் இப்போ நேரடியாக அக்குபங்க்சர் பாடத்துக்கு